வேண்டாமா? நீங்கள் எப்படிங்க இந்த ராத்திரியில் வந்தீங்க? இந்த ஜெயில் எனக்கு இன்னொரு வீடு. என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டூரில் நீங்கள் வந்தப்ப உங்களோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் அர்த்தம் நிறைஞ்சதாக இருந்தது. மனிதாபிமானம் உள்ளவர் நீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ஒரு கொலை செஞ்சவரனும் தண்டனைக்கு காத்துட்ருக்கிற கைதுன்னு தெரிஞ்சதும் என்னால் தாங்கிக்க முடியல. ராத்திரியில் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கைதி கூட இருக்கிறது சரியில்லை. இதுதான், இதனால தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படேன். சொல்லுங்க, நீங்க நல்லவர்னு நான் போட்ட கணக்கு எப்படி தப்பாக முடியும்? என்னால ஏத்துக்க முடியல. நீங்க உங்களை பத்தி சொல்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். முருகா, இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா டைவர்ஸ் பண்ணிக்காம இருக்கணும். முருகா, ஆண்டவா, யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி? நான் தான் சார். என்னையா ஒத்தையே வந்திருக்கிற? நீ ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்க சட்டத்துல இடம் கிடையாது. எங்க பொண்ணு? நான் இங்க தான் சார் இருக்கேன். என்னையா அசரீரி குரல் கேக்குது? ஆவி கல்யாணமா? இல்ல சார், என்னில் பாதி. பாதியா? ஆமா. எங்கய்யா? இதோ இங்க 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 இருக்க சார். பாதி எங்க, மீதி எங்க? மேக்ஸிமமே இவ்வளவுதான் சார். மேக்ஸிமமே இதுவா? மினிய மேக்ஸின்ற? வீட்ல தட்டி தட்டி வளர்த்துட்டாங்க. சபாஷ், உன்னை நான் பாராட்டுறேன். கல்யாணத்துக்கு உருவம் முக்கியம் இல்லை, உள்ளந்தான் முக்கியம்னு நிரூபிச்சிட்டேன். பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு தெரியாதா சார்? இதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? அவள் வயசுக்கு வந்தோடனே பச்சை ஓலை கட்டின தாய் மாமனாடானா? பார்த்தா தெரியும் நினைச்சேன் சார். இதெல்லாம் பார்த்தா தெரியாதுப்பா. சர்டிஃபிகேட் இருக்கா? இந்தாங்க சார் லெட்டர். லெட்டரா? டு ஹூம் சோவர் இட் மே கன்சர்ன், சின்ன பேபி டாக்டர் ஆஃப் பெரிய பேபி, மே மாதம் 26ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு வயதுக்கு வந்து விட்டார். அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு சென்று மொய்யெழுதி விட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். ஏயா, எதுக்கு தான் எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்குறதுன்னு விவசாயே இல்லையா? சரி, மாலையை மாத்திக்க. வெரி குட். தேங்க்யூ சார். உள்ள பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்கணும். சரிங்க சார். நல்லா இருக்கு, போங்க. வர சார். நெக்ஸ்ட். ஐயா வணக்கம். வணக்கம். பெரிய மனசு பண்ணி நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடாடாடாடா, பெத்தவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து தம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கீங்களே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஐயா, கல்யாணமே எங்களுக்கு தான். உங்களுக்கா? இதை பாருங்க, இங்க 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. 18 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயா, இதுதான் எங்களுக்கு முதல் கல்யாணம். முதல் கல்யாணமா? ஆமாங்க சார், இவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். காப்பி அடிச்சு இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டோம்ல. பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டியப்பா. இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? இத வாரியா, நிலை இருந்தா மட்டும் பத்தாது. காலா காலத்துல அதை உழுது விதை விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். கிட்டத்தட்ட தரிசு நல மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓ அது ஒம்பாடு. இந்தா கையெழுத்த போட்டு மாலையை மாத்திக்கங்க. சாட்சி கையெழுத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா? இருக்காங்க ஐயா, வாங்கடா. என்னையா அது? ரெண்டே ரெண்டு பேரை சாட்சி கையெழுத்து கேட்டா ஒரு கிராமத்தையே ஓட்டு வந்திருக்க? எல்லாரும் உறவுக்காரங்களா? இல்ல, எல்லாம் எங்க பசங்க தான். பசங்களா? அதிகாரி குட்டி பையன் பேரனா? அது என்னோட கடைசி மாமன். அட பாவி, லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சு தூள் கிளப்பிட்டியே, நீதாயா உண்மையான கேப்டன். அது என்னோட திறமை இல்லைங்க. எங்க கிராமத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆயிரும். அதுக்காக இன்டோர் கேம்ஸா? சரி சரி, கையெழுத்து போடுங்க. மாலைய கொடுங்க, மாலைய மாத்திக்கங்க, போடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெரி குட், வெரி குட். அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்க. சரி சார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா உங்க அப்பா மனசே மாறி இருக்கலாம். நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை பாத்துட்டு இருக்கேன். அவர் இடையில பாதிக்கு மேல திமிரும் ஈகவும் தான். அவர் பெரிய அட்வொகேட் ஜெனரல், அதிகார பலம் உள்ளவராச்சேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன்.
சீக்கிரம் போய் தொலையா. சரி சார். எனக்கு பயம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தான் பெத்தவங்க யாருமே கிடையாது. இருக்கிறவங்க அப்பா கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். அதான். அவளே அதை பத்தி கவலைப்படல. நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? ஏ ரமணா, ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரு, மீனா கூப்பிட்டு வா. வாங்க வாங்க. வி ரமணா. எஸ் சார். ஹிந்து பிள்ளைமார். மீனா. ஹிந்து முதலியார். பெரியவங்க யாரும் வரலையா? திருட்டு கல்யாணமா? பையனும் பொண்ணு மேஜர் தான் சார். சரி, கையெழுத்து போடுங்க. ஓகே, மாலை மாத்திக்கங்க. ஓ, தாலி வேற கட்ட போறீங்களா? ரைட்டு. ஐயர் வந்திருக்காரா? இல்ல சார். வள்ளியா? சரி, எல்லா மதத்துலயும் நமக்கு ஆள் இருக்காங்க. உங்களை நீங்க தான் சார் ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா. கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கங்கராச்சுலேஷன்ஸ் மா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேரும் வாங்கிக்கங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார். இன்ஸ்பெக்டர், நாங்க சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். போலீஸ் பவரை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்ல வச்சு கேள்வி கேட்பேன். அனாவசியமா ப்ரமோஷன் காசுப்பட்டு இருக்கிற வேலையை இழந்துறாதீங்க. ஏய், அட்வொகேட் ஜெனரல் கிட்டே சட்டம் பேசுறியா? அட்வொகேட் ஜெனரல் கிட்ட என்ன? ஆண்டவகிட்டே பேசுவேன். எடுத்துறஞ்சா பேசுற? இந்த அண்ணக்காவடி நம்பி போற. என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைப்பட்டா கொலை கூட. என்ன பத்தி? என் அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியாது. காட்டண்டா. டேய், இன்னைக்கு எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்ற. இல்ல, காலம் மாறுண்டா, என்கிட்ட மாட்டுவேன். கண்டிப்பா மாட்டுவேன். அன்னைக்கு நான் யாருன்னு காட்டண்டா. ஏய், காட்டண்டி. ஏய் மச்சி, வாடா. என்னடா திடுதிப்புன்னு தகவல் கூட சொல்லாம? இல்ல மச்சான், கொஞ்சம் அவசரம். அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியாம வந்துட்டோம். வந்துட்டோமா? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. வா மீனா. மச்சான், இவதான் என் வைஃப் மீனா. வணக்கம். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட? இன்னைக்கு காலையில தானே கல்யாணம் ஆச்சு, நேரா இங்க வந்துட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை. சாப்பிட்டீங்களா? வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம். இப்போ எதுவும் வேண்டாம். கல்யாணம் புதுசு, நீங்க இங்கேயே தங்கிக்குங்க. நான் ஃப்ரெண்ட் ரூம் போறேன். காலைல வரேன். வரட்டா? பாய். இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள், முதல் ராத்திரி. இந்த நாள், இந்த நிமிஷத்துக்கு எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னவோ. நம்ம முதல் ராத்திரியை தள்ளி வச்சுக்கலாமா? சரி, முதல் பகலா வச்சுக்கலாம். காலையில மார்னிங் ஷோ. ஓகேவா? ஒரு நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு. ஓகே. திடீர்னு இந்த ஊருக்கு வந்துட்டோம். இருந்த வேலையும் போயிடுச்சு. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ளீஸ். டேய், பட்னி போடுறடா. விரதமா நினைச்சுக்கோ. எனக்கு வேலை கிடைச்ச அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு ஒரு முத்தம்.